தாமரையும் ஏழ்மையை பற்றி பேசுகிறாங்க, இசைவாணியும் ஏழ்மையை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அந்த ரெண்டு பேரோட ஏழ்மைக்கு பின்னாடி நிறைய பேர் கேவலமான கேம் ஸ்ட்ராட்டஜியை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் ஃபேர் அண்ட் அன்ஃபேராக இருக்குது, இதை தாண்டி பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல முதல் முதலாக ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஸோ ரெண்டாவதாக பாவனி ரெட்டி ஜெயிலுக்கு போக போகிறாங்களா, அது ஏன், என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வித் சம் ஸ்பெஷல் அவார்ட்ஸோட. இது பிக் பாஸ் சீசன் ஃபைவ் ரிவ்யூ 16வது நாள். நான் உங்கள் விஜய் டாமினிக். ஸோ தாமரை அவங்களோட ஏழ்மை ஒரு பக்கம், இசை அவங்களோட ஏழ்மை ஒரு பக்கம். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி பிக் பாஸில் ஒரு டாஸ்க் நடந்திருக்கு. அந்த டாஸ்க்கில் ஒரு அஞ்சு காயின் இருக்குது. அந்த அஞ்சு காயின் எடுக்கிறவங்க நாமினேட் ஆனவங்க வந்து அந்த காயின் எடுத்துகிட்டு அவங்கள அவங்களே சேவ் பண்ணிக்கலாம். நாமினேட் ஆகாதவங்க அந்த அஞ்சு காயினில் ஒரு காயின் எடுத்தால் நாமினேட் ஆனவங்களே சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டாஸ்க் இருக்குது. பிரியங்காவும் அபிஷேக்கும் ஏழ்மையில் இருக்க ஒருத்தவங்கள கஷ்டப்படுற ஒருத்த கண்டஸ்டண்ட்டை மட்டும் காப்பாற்றுவேன் அப்படின்றதுல குறியா இருக்காங்க. ஸோ அபிஷேக் பிரியங்கா ரெண்டு பேர்ட்ட ரெண்டு காயின் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்காவும் தாமரை தான் காப்பாற்றுவேன் அப்படின்றாங்க, அபிஷேக்கும் தாமரை மட்டும் தான் காப்பாற்றுவேன்றாங்க. உனக்காக தான் நாங்கள் எல்லாரும் ஆடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அபிஷேக் பிரியங்கா ரெண்டு பேர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னா, பிரியங்கா வந்து இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க இது மாதிரி இசை அவளோட ஏழ்மை எல்லா இடத்துலையும் ரிஜிஸ்டர் பண்ணுறா. ஸோ தான் ஏழை அப்படின்றத எல்லா இடத்துலையும் சிம்பதியை கிரியேட் பண்ணுறா அப்படின்னு. ஸோ பிரியங்கா அபிஷேக் நிரு மூணு பேரும் பேசும்போது இந்த கான்வர்சேஷன் வருது. ஆக மொத்தம் பிரியங்காக்கும் அபிஷேக்கும் தெரியுது, ஓகே இசை வந்து ஏழை ஏழை கஷ்டப்படுற ஒரு பொண்ணு அப்படின்னு. ஸோ தாமரை ஒரு ஆள் சேவ் பண்ணால் கண்டிப்பாக வந்து இசை ஒரு ஆள் சேவ் பண்ணலாம், இதுதான் வந்து ஒரு கேம் மெத்தடாக இருக்கும். ஆனால் ரெண்டு பேருமே நான் வந்து தாமரை தான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது ஏழ்மைக்கு பின்னாடியுமே யாரோட ஏழ்மையை காப்பாற்றுறோன்றது பின்னாடி ஒரு அரசியல் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அண்ணாச்சி வந்து ஒரு பாயிண்டில் கேட்குறாருல, இது மாதிரி ரெண்டு பேருமே தாமரையை காப்பாற்றுவேன் சொல்றீங்க, அது காப்பாற்ற முடியாது, ஒரு ஆள் தான் தாமரையை காப்பாற்ற முடியும், இன்னொரு ஆள் சின்ன பொண்ணை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறப்ப பிரியங்கா என்ன சொல்கிறாங்க, நான் சின்ன பொண்ணை நாமினேட் பண்ணிட்டேன்றாங்க. ஆக மொத்தம் பிரியங்கா சின்ன பொண்ணை சுருதியை தான் நாமினேட் பண்ணாங்க தவிர இசையை நாமினேட் பண்ணல. ஸோ பிரியங்கா நினச்சா இசையை காப்பாற்றலாம், ஆனால் அவங்க வந்து இசையை காப்பாற்ற ரெடியாக இல்லை. இதை தாண்டி அபிஷேக்கும் தாமரையை காப்பாற்றுறாரான்னு தெரியல, பட் அவங்களும் இசையை காப்பாற்ற ரெடியாக இல்லை. இந்த வீட்டில் யாருமே இசையை சேவ் பண்ணுறதுக்காக ரெடியாக இல்லையோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தோணிட்டு இருக்கு. இதை வந்து பாவனியே ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் இசை யாரும் சேவ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த வீட்டில் இசை வந்து ஒரு பைத்தியம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அண்ணாச்சி சொல்கிறாங்க. அண்ணாச்சிக்கு புரியல, எனக்கு ஒன்றும் புரியலை, சொல்லுமா என்ன மறுபடியும் சொல்கிற அப்படின்றப்ப, இல்லை இங்கே வந்து எல்லார் வாயிலையும் இருக்காங்க இசை, அவங்க வந்து ஒரு பைத்தியம், ஏழ்மையை பற்றி பேசுகிறாங்க, தான் ஒரு ஏழுன்றதை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு சொல்லி பிரியங்கா எல்லாருக்குமே வந்து அவங்க மேலே காண்டு இருக்குன்றாங்க. ஸோ ஓவராலாக இந்த இடத்துல யார் ஏழுன்றது முக்கியம், ஏழுன்றது முக்கியம் இல்லை, யார் ஏழை யாரை காப்பாற்றினா அவங்க வந்து ரிஜிஸ்டர் ஆவாங்கிறதா முக்கியம். இதை வந்து ராஜுவே சொல்லியிருப்பார்ல, இதே தாமரை நீ வந்து ஒரு நாடக கலைஞர் ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்க, நீ ஒரு ஏழுன்றதுனால தான் உன்னை காப்பாற்றுறதுக்கு அவங்க கேமராவில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இதே நீ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, நீ ஒரு மாடலாக இருந்து எல்லாத்தையும் பார்த்த ஒரு ஆளாக தான் அவனை சேவ் பண்ண மாட்டாங்கன்றாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குல்ல, யாரோட ஏழ்மையை அவங்க பார்த்து காப்பாற்றுறாங்கன்றதே ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. இதை தாண்டி தாமரை முதல்ல காப்பாற்றப்படுவாங்களா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா, அபிஷேக் வந்து சொல்கிறாரு, தாமரை நான் உங்களுக்காக தான் நாங்கள் உயிரை கொடுத்து ஆண்டுட்டுருக்கோம்னு சொல்கிறப்ப தாமரை போய் அபிஷேக் காலையிலாம் விழுந்து அழுகிறாங்க. பட் இதில் என்ன ஈவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா காயின் எடுக்கும்போது தாமரை இருக்காங்க, அபிஷேக் காயின் எடுக்கும்போது தாமரை இருக்காங்க, நிரூப் காயின் எடுக்கும்போது தாமரை இருக்காங்க. ஸோ இவங்க மூணு பேரும் காயின் எடுக்கும்போது போயிட்டு தாமரைட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பேயாமரு, நான் காயின் எடுத்துக்கிறேன், நான் எடுக்கிறதே உனக்காக தான், ஸோ நான் காயின் எடுத்தால் உன்னை தான் காப்பாற்றுன்னு சொல்லி அபிஷேக் சொல்கிறாரு. ஓகே ஒரு காயின் எடுத்தால் தாமரையை காப்பாற்றிடலாம். திரும்ப பிரியங்கா காயின் மாற்றும்போது, ஏய் தாமரை நீ பேசாமரு, நான் அந்த காயின் எடுக்கிறேன் உன்னை காப்பாற்றுதான் பிரியங்காவும் சொல்கிறாங்க. நிரூப் அதை சொல்லல, நிரூப் வந்து ஒரு சோலோ கேம் லாடன் ரெடியாக இருக்கார். ஸோ ரெண்டு பேர் அதை சொல்லும்போது தாமரைக்கே தோணி இருக்கணும், ரெண்டு பேரும் நம்மளை சொல்லி எடுக்கிறாங்க இல்லை, யார் யாரை காப்பாற்றும் அப்படின்னு. ஸோ ஒரு எண்ட் ஆஃப் த டைமில் இவங்க ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றிட்டு தாமரை நடுத்தரில் விட்டுறாங்களோன்னு ஒரு கும்பிடாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ காலில் விழுந்த தாமரை இவங்கெல்லாம் கடைசியாக ஏமாற்றி விட்டால் எல்லாரும் ஒன்றும் அனுப்பாட்டி வச்சு உங்கள் எல்லாருக்கும் ஒரு கும்பிட்றான்னு சொல்லி மெயின் டோரை திறந்து வெளியே தான் வரணும். ஸோ இவங்க தாமரை ஏமாத்துறாங்களோ, ஏழ்மையை வச்சு ஒரு கேம் விளாண்டு அந்த ஏழ்மையை ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இதை தாண்டி இன்னைக்கு டாஸ்க்கில் வந்து வேறு என்னென்ன ஃபேர் அன்ஃபேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணாச்சி இது மாதிரியான விஷயங்களை தாண்டி பாவனி செஞ்ச ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, இன்னைக்கு பாவனியோட ரெண்டு காயினை நிரூப் வந்து திரும்ப எடுத்துடுறாரு, பாவனி எடுத்து ஒழிச்சு வச்சுறாங்க. அந்த காயினை நிரூப் எடுத்ததுக்கப்புறமா அதை அபிநய் பார்த்து கண்டுபிடிக்கிறாரு, கண்டுபிடிச்சி நான் உன்னை பிடிச்சிட்டேன், நீ வந்து காயினை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்றப்ப நிரூப் வந்து அதை வைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்றாரு. ஸோ பிக் பாஸ் வந்து ஒரு நோட்டீஸ் வந்துருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிரூப் வந்து மாட்டிக்கிட்டதுனால அந்த காயினவர் வந்து அந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணி வருண் கிட்ட போயிட்டு வரும், நீ ஒரு காயின் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும், அந்த
காயின் வச்சு நீ அக்ஷரவை காப்பாத்திட்டு சொல்லி அவன் என்ன பண்ணணும் இவர் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ வருண் ஒரு கட்டத்தில் கடுப்பாக என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து யாரை காப்பாற்றன்னு தெரியும், நான் கண்டிப்பாக அக்ஷரவை காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது அபிஷேக் மைண்டுக்கு முன்னாடியே போயிருக்கலாம். ஸோ நம்ம போய் வருண் கிட்ட போய் நீ அக்ஷரவை காப்பாத்துன்னு சொன்னால் என்கிட்ட காயின் இருக்கு நான் அக்ஷரவை காப்பாற்றுவேன்னு சொல்லுவான். அப்படி சொல்லிட்டா வருண்ட காயின் இருக்குன்னு அர்த்தம் நம்ம அதை ஆட்டையை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானாக கூட இருக்கலாம். இல்லை இவங்க அக்ஷரவை காப்பாற்றக்கூடாதுன்றதுக்காக கூட ஒரு ஈகோ ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக கூட சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம அபிஷேக் வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறாரு. லைக் கேப்டன் அதாவது இன்னைக்கு ராஜுகிட்டே சொல்லுவார்ல, இன்னைக்கு நான் சிபிஐ கேப்டன் ஆக்குன மாதிரி. அப்போ சிபிஐ கேப்டன் ஆக்குனே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது அபிஷேக் தான். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மது வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்லாம் தூக்கி நதியா சங்கத்தில் இறக்கி விட்டதும் அபிஷேக் தான். இன்னைக்கு வருணோட கேம் எப்படி விளாடணும்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போனதும் அபிஷேக் தான். ஸோ ஓவராலாக இன்ஃப்ளூயன்ஸ் கேம் அதிகமாக விளாண்டுட்டு இருக்காரு. அதே அப்புறம் நீ சொல்லலாம் அபிஷேக்கும் பிரியங்கா வந்து தாமரையை காப்பாற்ற மாட்டாங்கன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் வந்து தாமரையை காப்பாற்றுறேன் இந்த பக்கம் சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் பாவனையை காப்பாற்றுவேன் அப்படின்றார். ஓகே, அவர் யாரும் காப்பாற்றட்டும். ஆனால் பிரியங்கா அவன் சொன்னதில் என்ன டவுட்னா, நான் தாமரையை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாச்சிக்கிட்டே பிரியங்கா தாமரைக்கிட்டே சொல்கிற பிரியங்கா தான் மது கிட்ட சொல்கிறாங்க, மது நீ வச்சிருக்க காயினை வச்சு என்னை காப்பாற்று, நான் வச்சிருக்க காயினை வச்சு உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு டீல் இருக்கும்போது அவங்க எப்படி வந்து தாமரையை காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி பாவனி வந்து இன்றைக்கி ஒரு சிறு தவறு பண்ணியிருக்காங்க. அது எந்த இடத்துல போய் எப்படி முட்டை போகுதுன்னு தெரியல. ஸோ முதல் முதலாக பிக் பாஸ் சீசன் ஃபைவ் இந்த வீட்டில் வந்து முதல்ல ஜெயிலுக்கு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிரூப் தான். ஸோ நிரூப் வந்து இந்த காயின் எடுக்கும்போது மாட்டிக்கிட்டாரு, அதனால் அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாவனி அவங்க காயின் எடுக்கிறாங்க, அந்த காயின் எடுத்து அவங்க ஸ்ருதி கிட்ட மாற்றுறாங்க. மாற்றும்போது பார்த்தீங்கன்னா ராஜு ஆப்போசிட்லேருந்து பார்த்துறாரு, பார்த்துட்டு சொல்லிடுறாரு இது மாதிரி வந்து பாவனி காயின் மாற்றும்போது நான் பார்த்துட்டேன், ஸ்ருதி கிட்ட அவங்க கொடுத்து மாற்றுறாங்க, ஸ்ருதி வந்து கோர்ட்டில் வச்சு அந்த கோர்ட்டுக்குள்ள வச்சாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் வந்து சொல்ல தயங்குறாரு, அவங்க வந்து அவங்களோட ஷார்ட்ஸ்க்குள்ள வச்சாங்கன்ற சொல்ல தயங்கி கோர்ட்டுக்குள்ள வச்சிருக்கோம்னு சொல்லி சொல்கிறாரு. பட் பாவனி வந்து நான் வைக்க நான் மாற்றவே இல்லை, நீ எப்படி பார்த்த, நீ சொன்னால் அது உண்மையாயிடுமா, நான் மாற்றவே இல்லைன்றாங்க. ஆனால் அவங்க மாற்றினது நம்ம ஃபுட்டேஜ்லேயே பார்த்தோம். ஸோ சொன்னாங்க அப்படின்றத முதல்ல ஒத்துக்கணும், ஆமாம் நான் வந்து மாற்றினேன்றத ஒத்துக்கணும், அப்படி இல்லையா குறும்படம் போடுங்கன்னு சொல்லணும். நான் மாற்றவே இல்லை, நான் இதை அக்செப்டே பண்ண மாட்டேன்னு சொன்ன பாவனிக்கு பின்னாடி என்ன ரீசன்னா, இதை வேறு யார் சொல்லியிருந்தாலும் பாவனி அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இது ராஜு சொன்னதுனால தான் அவங்க அக்செப்ட் பண்ணலையோ அப்படின்றது. ஏன்னா நேற்று தான் வந்து ராஜுக்கும் பாவனிக்கும் ஒரு முட்டல் மோதல் வந்து நம்ம ரெண்டு பேரும் பேசிக்க வேணாம்னு சொல்லி மியூச்சுவலாக பிரிஞ்சாங்க. ஸோ நீ சொல்லி நான் எப்படி தோற்று நான் எப்படி ஜெயிலுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சுட்டாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா சிபி வந்து அது பெரிய பிரச்சனையாக தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. அதை பிக் பாஸ்ட்டு கேட்டு பாவனி நீங்கள் ஸ்ருதிகிட்ட கொடுத்த காயின் வந்து ராஜு பார்த்த உண்மை தான், ஸோ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாவனி எடுத்து ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத என்னோட கருத்து. ஸோ ஓவரால் எபிசோடு பார்க்கும்போது இந்த கேம் இன்னும் முடியலை, இது இப்போதான் ஸ்டார்டிங் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் தெரியுது. ஸோ இதை தாண்டி யார் யாரெல்லாம் யாரை காப்பாற்றுறா, யார் யார் யாரை ஏமாத்துறா அப்படின்றத கண்டிப்பாக நாளைய எபிசோடில் பார்ப்போம். அப்படி இல்லைனா இன்னைக்கு அன்சீனில் போடுறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. காரணம் என்னன்னா ப்ரொமோவில் வந்த ஒரு மிகப்பெரிய சண்டையை வந்து இன்னைக்கு வந்து பிக் பாஸ் கட் பண்ணியிருக்காரு, ஆக மொத்தம் அன்சீனில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அன்சீனில் பார்ப்போம், இல்லைனா நாளைய எபிசோடில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சம் ஸ்பெஷல் அவார்டு இருக்குன்னு சொன்னேன். ஸோ முதல் அவார்டு இவருக்கு தான். கண்சிமிட்டும் நேரத்தில் கவாலத்தில் கட்டையை கொண்டு அடித்து கவி கொண்டு வந்த கமோதிகளே. ஸோ எதுக்கு இவருக்கு இந்த அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைலாக் மாதிரி தான், கண்ணிமைக்கும் நேரத்தில் காயினை திருடும் போது கபாலத்தில் அடித்து என்னை கவி கொண்டு வந்த அபிநயே நீ வந்து என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டாயடா அப்படின்ற மாதிரி அவர் ஜெயிலுக்குள்ளேருந்து புலம்புற மாதிரியான ஒரு டைலாக் தான் அது. ஏ ஏதாவது ஜெயிலுக்குள்ளேருந்து அவர் கத்துறாரு, ஏ பிரியங்கா ஏ அபிஷேக் எங்கே இருக்கிறீர்கள், இந்த வாரம் வந்து நீங்கள் மறுபடியும் அபிநயை தான் நாமினேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் கத்தனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் வருக்கு இந்த அவார்ட். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு கேமில் எதெல்லாம் உங்களுக்கு சரியாக பட்டுச்சு, எதெல்லாம் ரொம்ப தவறாக பட்டுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.